மகாசிவராத்திரி எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். சிவராத்திரி மாசம் மாசம் வரும், ஆனா இந்த மாசி மாசத்துல வர சிவராத்திரி தான் பெரிய மகாசிவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஈஷா கோயில் எல்லாம் இருக்கா? எல்லா கோயிலும் ஈஷா கோயில் மட்டும் இல்ல, எல்லாரும் இந்த சிவராத்திரிய ரொம்ப பெரிய பாதிப்பா கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க பாரு கேளுங்க, ஏன்னா அப்ப சொல்றோம் என்னன்னா, ஒரு டைம் தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்றாங்க, பார் படலை படைவாங்க தெரியுமா? அது மாதிரி அஸ்ட்ரோட அப்ப பேட் பாய்ஸ் வந்து சாமி கும்பிடாம இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல,
அந்த மாதிரி வரும்போது குபேரன் மட்டும் தெரியுமா? குபேரன் யாரு? குபேரன் யாரு? செல்வத்துக்கு அதிபதி குபேரன் இருக்காரு, அன்னைக்கு சிவராத்திரி அவர் செல்வத்தின் அதிபதியா ஆனாரு. அப்புறம் ஒரு இன்னொரு இது உண்டு, மார்க்கண்டேயன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மார்க்கண்டேயனுக்கு சிவராத்திரி அன்னைக்குதான் உயிர் கொடுத்தாங்களாம். அப்புறம் வந்து இன்னொன்னு, அப்புறம் மார்க்கண்டேயனுக்கு சிவராத்திரி அன்னைக்குதான் உயிர் கொடுத்தாங்க. பிரம்மா வந்து சிவராத்திரி அன்னைக்குதான் படைக்கும் தொழில ஆரம்பிச்சாங்களாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் சிவராத்திரி அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவராத்திரி அன்னைக்கு சிவனை எல்லாரும் நல்லா பூஜை பண்ணி சும்மா சாமி கும்பிட்டாலே நமக்கு நம்மளோட பாவத்தெல்லாம் போக்கிட்டு நமக்கு வேண்டிய வரங்களை தருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே அந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரு கதை நடந்ததுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வேடர் காட்டுக்குள்ள வந்து புலி ஒன்று துறக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வருவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவனுக்கு. ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துருவான். வில்வ மரம்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் வில்வ மரத்து மேலே ஏறி உட்காந்துருவான். ஆனால் புலி என்ன பண்ணுது, அவன் மரத்து மேலே இருப்பான், எப்படி நாள் கீழே இறங்கி வருவான், அவனை நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அவன் கீழே பார்த்தா புலி போகவே மாட்டேங்குது. என்னடா அது போகவே இல்லைன்னு அவனுக்கு பயமா இருக்குது. நம்ம ராத்திரி ஃபுல்லாக தூக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், மரத்து மேலே அந்த வில்வ இலை இருக்கும் பாருங்க, அந்த இலையை பிச்சு பிச்சு கீழே போடுவான். ஏன்னா சும்மா உட்காந்துட்டு இருந்தால் என்ன வரும், தூக்கம் வந்துடும். அதனால அவன் தன்னோட கைக்கு ஆக்ஷன் கொடுக்கணும், புளிக்கிட்டேன்னு தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் மரத்துலேருந்து வில்வ இலையாக பறிச்சு பறிச்சு கீழே போடுவான். கீழே ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கும், ஆனால் அவனுக்கு அது தெரியாது. கீழே சிவலிங்கம் இருக்குன்னு தெரியாது, வில்வ இலை வந்து சிவலிங்கத்துக்கு உகந்ததுன்னு தெரியாது. அவன் புளிக்கிட்டேன்னு தப்பிச்சுக்கணுமே சொல்லி அந்த வில்வ இலையை பறிச்சு பறிச்சு கீழே போட்டுட்டே இருப்பான். நைட் ஃபுல்லாக தூங்காமல் போட்டுருவான். அந்த சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிச்சா நல்லதுங்கிற விஷயமும் அவனுக்கு தெரியாது. அவன் புளிக்கு பயந்து அந்த வில்வ இலையை பறிச்சு பறிச்சு கீழே போடுவான். நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருப்பான். அது பூஜை ஆயிரும். வரலாற்றால சிவன் வந்து அவனுக்கு முன்னாடி தோண்டி உனக்கு என்ன வரம் வேணும் என்னன்னு சொல்லி கேட்டு அவனுக்கும் ஒரு வரம் கொடுப்பார். அவர் அந்த வேடன் வந்து மறுபிறவியில் ஒரு ராஜாவாக கொடுப்பார். எனக்கு அந்த ராஜா பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. முதுகுந்த சக்கரவர்த்தின்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு ஆனால் சரியாக தெரியல. அதனால் ஆனால் அந்த வேடன் வந்து அந்த நைட் ஃபுல்லாக கண்டு முடிச்சு பண்ணதுனால அவனுக்கும் நல்ல வரங்கள் எல்லாம் சாமி கொடுத்தாங்க. அவன் தெரியாம தான் பண்ணாரு, தெரிஞ்சு பண்ணலாம். இன்னைக்கு பண்ணுனா நல்லதுன்னா அவனுக்கு தெரியாது, சும்மா பண்ணுனா அவனுக்கு அது நல்லதா போகும். சும்மா பண்ணாலே காட் என்ன கொடுக்குறாரு, வரம் கொடுக்குறாரு. நம்ம தெரிஞ்சு பண்ணுனா, நம்ம தெரிஞ்சு அப்போ வணங்கினா என்ன பண்ணுவாங்க, நிறைய கொடுப்பாங்க. என்ன ஸோ சிவராத்திரி இப்போ எதுனா எதுக்காக சிவராத்திரி